ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான முதல் T20 போட்டியில இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போறாங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி தற்போது மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 போட்டி, ஒரு நாள் போட்டி, டெஸ்ட் போட்டி ஆகிய தொடர்களில் விளையாட இருக்காங்க. இதுல முதல்ல T20 போட்டி நடக்குது. இந்த போட்டி தற்போது அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக முதல் T20 போட்டியை அமெரிக்காவில் வச்சு நடத்துறாங்க. தற்போது உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியில சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2020 ஆண்டு நடக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பைக்காக இந்திய அணியை தயார்படுத்தும் விதத்தில் தற்போது BCCI இறங்கியிருக்காங்க. அதற்காக பல இளம் வீரர்களுக்கு அணியில் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனா விராட் கோலி இருக்காங்க. துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இருக்காங்க. உலகக்கோப்பையில ஏற்பட்ட காயத்துக்கு பிறகு தற்போது மீண்டும் வந்து அணியில் இணைஞ்சிருக்காரு ஷிகர் தவான். அதே போல அடுத்த இடத்துல KL ராகுல், ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற வீரர்கள் பேட்டிங்க்கு இந்திய அணிக்கு ரொம்பவே வலு சேர்க்கிறாங்க. அதன் பிறகு ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா க்ருணால் பாண்டியர் மற்றும் ரவீந்தர் ஜடேஜா, இவங்க இரண்டு பேரை இந்திய அணிக்கு ஆல்ரவுண்டராக எடுத்திருக்காங்க. அதன் பிறகு வேகப்பந்து வீச்சாளர்கள்ல புவனேஸ்வர் குமார், இளம் வீரர்களான கலீல் அகமது மற்றும் தீபக் சஹார், இப்படி இளம் வீரர்கள் அடங்கிய இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 11 பேர் இல்லாமல் மேலும் இந்திய அணியில இளம் வீரர்களான மணிஷ் பாண்டே, ராகுல் சஹர், நவதீப் சைனி போன்ற வீரர்களும் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்த T20 போட்டிகளில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த அணியில என்னென்ன மாற்றங்கள் செஞ்சு எந்த வீரரை களமிறக்கணும் அது இந்திய அணிக்கு வலு சேர்க்கும் அப்படின்றா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.